ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடம் சார், மேல்நிலை பள்ளிக்கூடம். அதில் 12ஆம் படிக்கக்கூடிய மாணவன் வணிகவியல் துறையைச் சேர்ந்தவன் அன்புமணின்னு பேர். இன்னொரு மாணவன் அறிவியல் சயின்ஸ் குரூப்பில் படிக்கிறாரு, அவர் பேர் ஹரிசங்கர்னு பேர். இந்த ஹரிசங்கர் அப்படிங்கக்கூடிய மாணவன் இன்ஸ்டாவில் ஒரு பதிவை போட்டிருக்கான். அதுக்கு மாற்று கருத்தை தெரிவித்து இந்த அன்புமணிங்கக்கூடிய பையன் அவன் ஒரு பதிவை போட்டிருக்கான். இதனால் காலையில் நேற்று ஸ்கூலில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு குரூப்புக்கும் இடையே தகராறு நடைபெற்றிருக்கிறது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சமாதானம் பண்ணி அமுச்சு வச்சுட்டாங்க. இதில் சமாதானம் ஆகாத அந்த சயின்ஸ் குரூப் மாணவன் ஹரிசங்கர் என்ன பண்ணுறான், மத்தியானம் இடைவெளியில் வீட்டுக்கு போயிட்டு சட்டையெல்லாம் மாட்டிட்டு ஃபேஸில் மாஸ்கை போட்டுக்கிட்டு இந்த அன்புமணியை அருவா கத்தி எடுத்துட்டு குத்த வந்திருக்கான். கிளாஸ் ரூமில் வந்து அந்த பையனை வெளியில் கூப்பிட்டு அடிக்க போகும்போது ஆசிரியர் வந்து தடுத்திருக்காரு, சிவக்குமார்னு பெயர் கொண்ட ஆசிரியர். அவருக்கும் இந்த போடு உனக்கும் ஒன்று தரேன்னு கொடுத்துருக்கான். ஓ, இருவருமே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இது போல் சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடங்களில் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் கத்தி அறுவாளெல்லாம் கொண்டுட்டு வர்ற அளவுக்கு மாணவர் சமுதாயம் மாறி இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல பாஸ்கர், அந்த பள்ளிக்கூடத்தின் பேர் ஸ்ரீரங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. எந்த ஜாதியும் பேரில் கிடையாது. ஒரு ஆள் திடீர்னு ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருந்தார்ல, ஒரு நபர் அறிக்கை. அவர் பேர் சந்துருன்னு நினைக்கிறேன். அந்த சந்துரு அறிக்கையில் ஜாதி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆனால் இருக்கணும், பூனை இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போ எந்த ஜாதி பேருமே இல்லாத ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியில் இப்படி ஒரு தகராறு நடந்திருக்கு. சந்துரு இனிமேல் என்ன சொல்ல போகிறார்? இந்த இங்கு நல்ல மீன் விற்கப்படும், இங்கு மீன் விற்கப்படும், இங்கு விற்கப்படும், இங்கே படும், இங்கே டும் 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 அப்படி ஏதாவது சந்துரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரா? முதல் விஷயம், வன்முறை மாணவர் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறதேங்கிறத ஒப்புக்கொள்ளணுமே தவிர அதுக்கு நீங்கள் காரணம்லாம் கண்டுபிடிக்க கூடாது. நாங்குநேரியில் நடந்த சம்பவம் என்ன நாம் யோசிச்சு பார்ப்போம். அப்போ நீங்கள் ஜாதியை ஒழித்தீர்கள் என்றால் ஒழிக்கவில்லைன்னு தெரியுது. சரி, இந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் அப்படி வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மாணவர்கள் வன்முறைக்கு தூண்டப்பட்டிருக்க என்ன ஒருத்த முகமோடியை போட்டுட்டு வரான், ஆசிரியரை குத்துறான். ஏன்னா ஆசிரியர்கள் மேலே இன்றைக்கி மரியாதை இல்லை. நீங்கள் ஆசிரியர்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏதோ ஆசிரியர்களும் சம்பளம் வாங்குகிற ஒருத்தராக இருக்கார். ஆஃபீஸ்னு சொல்லக்கூடாது. கல்விச்சாலை நேரம் முடிஞ்ச உடனே வெளியில் போகிறாரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்க்கட்டு தான், வேறு டியூட்டோரியல் நடத்துகிறதா, வேறு ஏதாவது கமிஷன் பிஸ்னஸ் நடத்துகிறதா, ஜெராக்ஸ் கடை நடத்துகிறதா, இது அவங்க வேலையாக இருக்குது. யார் ஆசிரியர் வேலையை பார்க்குறான்னு எனக்கு தெரியறதில்லை. இப்போ இப்போ புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிட்டு வந்தால் மத்திய அரசாங்கம் அவர்களுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்னு ஏதாவது கல்வித்து கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தால் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி விட்றாங்க. சர்வசிக்ஷா அபியான் வந்த பிறகு அந்த ஆசிரியர்களுக்கான நெறிமுறைகள் ரொம்ப நல்லா வகுத்து வைத்தார்கள். இப்படி கொண்டு போனோம்லாம் யோசித்தாங்க. அவங்களுக்கு அசைன்மெண்ட் நிறைய கொடுத்தாங்க. அசைன்மெண்ட் மூலமாக கல்வி எப்படி கொண்டு போனெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஆசிரியர்கள் மேலே மரியாதை இல்லை. இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்ரீரங்கம் அரசு ஆண்கள் பள்ளியில் பார்க்குறேன். எந்த பள்ளிக்கூடம் சார்? சுஜாதா படித்த பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடம் சார்? கவிஞர் வாலி படித்த பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடம் சார்? இன்றைக்கி இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து போனவர்கள் எல்லாமே அன்னைக்கு இருந்த ஒரே பள்ளிக்கூடம் இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி தான். பக்கத்தில் ரியா ஸ்கூல், நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடம் யார் கையில் இருக்குங்கிறது தான் கேள்வி. அப்போது ஒரு சுஜாதா, ஒரு கவிஞர் வாலியை உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடம், இன்றைக்கி கத்தியை தூக்கிறவனை புத்தியை தூக்கிறவனை உருவாக்கின பள்ளிக்கூடம் இன்றைக்கி கத்தியை தூக்கிறவனை உருவாக்கி கொண்டிருக்கும். இது மட்டும். ஒரு சுஜாதா, ஒரு வாலியை உருவாக்கிய அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு புத்தியை தூக்கின பள்ளிக்கூடம் இன்றைக்கு கத்தியை தூக்க வைத்திருக்கிறது. இதுதாங்க திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய வெற்றின்னு நான் பார்க்குறேன். இதில் இன்ஸ்டா பதிவு, இனிமேல் எங்கள் சந்துரு இன்ஸ்டாவே இனிமேல் மாணவர்கள் உபயோகப்படக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரா என்ன, இதை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரா என்ன, எனக்கு ஒன்றும் தெரியலை. ஒரே ஒரு உண்மையத்துக்கு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது.
இப்போ இதை மாணவர் சண்டை போட்டுட்டாங்கன்னு மட்டும் பார்க்கல. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் தமிழகத்தில் மூன்று அரசியல் பிரமுகர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிஜேபிக்காரர், ஒரு அதிமுகக்காரர், ஒரு காங்கிரஸ்காரர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஏயா நடந்துட்டுனா எங்கள் அப்பாவும் சொல்கிறார், நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் கேட்க வேண்டும், ஏன் குளம் நடந்ததுன்னு கேட்கக்கூடாது, இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கொண்டு தான் இருக்கிறது. யார்? எங்கள் சபாநாயகர். நடவடிக்கை நீங்கள் என்னையா எடுத்தீங்க, அது ஐவாஷ்னு சொல்கிறேன், இந்த நடவடிக்கையில் என்ன விளைந்தது, யாரை கைது செய்தீர்கள், யாரை வெளியில் விட்டுருக்குறீங்க, இதெல்லாம் கேட்டு என்ன ஜெயக்குமார் கொலை வழக்கு என்னாச்சுன்னு தெரியலை. அதே அவர் மாவட்டம்தான். அதை விட மோசம் எங்கள் சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறது. கலைஞர் 4 கோடி மக்களுக்கு தலைவராக இருந்தார், இன்றைக்கு தளபதி 8 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கிறார். ஆகையினால் அன்னைக்கு இருந்த மாதிரி மக்கள் தொகைக்கு தக்கற கிரிமினல் ஆக்டிவிட்டி கூடியிருக்கும். சதவீதம் எப்படி கூடினா தானே பிரச்சனை? சதவீதம் கூடியிருக்குங்கிறதானையா நாம் சொல்கிறோம், மக்கள் நம்புகிறா நம்ம சொல்கிறோம். ஆகையினால் இந்த அரசாங்கத்தும் இந்த கொலைகளுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பாகாது. யார்? நம்ம சட்டத்துறை அமைச்சர். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்குமே பொறுப்பாக மாட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எதுக்கு அரசாங்க பொறுப்பு? இல்லை பொறுப்பாகாது என்று சொன்னால் இந்த கேள்வி வருதா இல்லையா? ஆகையினால் இந்த பேயரை தாண்டால் பிணந்தென்னும் சாத்திரங்கள் மாதிரி கல்விச்சாலையில் பொறுக்குகள் தப்பு அதான்.